ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏரியாவை பார்த்தீங்களா, இன்னொரு சூப்பரான இடத்த காட்டிட்டு போவோம். எப்படி இருக்குது பாருங்கள், நம்ம கொடைக்கானலில் இருக்கிற மாதிரி பைன் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கா? இதை காட்டுறதுக்கு வரல. இதை விட சூப்பரான ஏரியா இது. ஆக்சுவலாக அந்த ஏரியா உங்களுக்கு நான் காட்டுறேன். நாங்கள் இப்போ இருக்கிறது லாக் லாமண்ட் அப்படின்ற ஏரியா. இது வந்து ஸ்டெர்லிங்க்கு பக்கத்தில் இருக்குது. ஸ்டெர்லிங்ன்றது ஒரு ஊர். இது அது எங்கே இருக்குது அப்படின்னா, கிளாஸ்கோக்கு பக்கத்தில். இல்லை, இதுக்கு பக்கத்தில் அதுக்கு பக்கத்தில்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறதுக்குரிய மெயின் ரீசன், உண்மையிலே ஒரு சரியான ஸ்பாட் இது. இதை நான் வந்து லேக் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, கடல் மாதிரி இருக்கும். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் எல்லா லேக்குமே செம்ம பெருசாக இருக்குங்க. அதில் ஒரு சூப்பரான பிக்னிக் ஸ்பாட் இது. இங்கே வந்து என்ன அப்படின்னா, கேம்பிங் பண்ணுவாங்க. ஒரு சின்ன டீ கடை இருக்குது, ஒரு கார் பார்க்கு, அப்படியே போட்டிங் போகலாம். ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒரு ஸ்பாட்டு ஸ்காட்லாண்டில் நிறையா இருக்குது. ஆனால் இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பாட்டு. போன தடவை வந்திருந்தப்போ டெய்லி சாயலாம் வெளியில் போயிட்டு ரிட்டன் வரும்போது நாங்கள் இங்கே தான் இருப்போம். ஒரு ஹாஃப் அன் ஹவர் இங்கே உட்காந்து என்ஜாய் பண்ணிவிட்டு பீஸ்ஃபுல்லாக ரிட்டன் வீட்டுக்கு போவோம். ஸோ இன்றைக்கி இந்த ஏரியாவுக்கு நாங்கள் வந்ததுக்கு காரணம் மெயினாக இந்த ஸ்பாட்டை பார்க்குறதுக்காண்டி தான். இது எங்களோட ரூட்லேயே கிடையாது, பட் ஸ்டில் நாங்கள் இங்கே வந்து இந்த இதை பார்த்துட்டு போகணும் அப்படின்றதுக்காண்டி வந்தோம். நீங்களும் இதை என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு பாருங்க, இது நம்ம வந்து லேக்குன்னு சொன்னோன்னா நம்பவே முடியாதுங்க. என்ன அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த ஸ்பாட்டு. கார் பார்க்கு இங்கே எப்பயுமே ஃபுல்லாக தான் இருக்கும். இன்றைக்கி லக்கி எங்களுக்கு கார் பார்க் கிடச்சது. அவ்வளோ செமையாக இருக்குது பாருங்கள். இங்கே வந்து சும்மா நீங்கள் பீஸ்ஃபுல்லாக வந்து உட்காந்துட்டு ஒரு 20-30 minutes நீங்கள் உட்காந்துட்டு போனாலே அவ்வளோ அருமையாக இருக்கும். இதை பார்த்தா லேக்கு மாதிரி தெரியுதா, கடல் மாதிரி இருக்குது பாருங்க. மலையடி வாரத்தில் என்ன அருமையாக இருக்குது பாருங்க. ஸ்காட்லாண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும். நம்ம ஊரில் எப்படி கேரளாவை வந்து குட்டி ஸ்காட்லாண்டுன்னு சொல்கிறாங்க, அது உண்மைதான். ஆனால் ஸ்காட்லாண்டில் வந்து நீங்கள் ரசிக்க முடியாத இடமே கிடையாது. எல்லாத்தையும் நீங்கள் ரசிக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. ஒரு லேக்கு, ஒரு டீ கடை, பக்கத்துலேயே ஒரு கேம்பிங் ஸ்பாட் ஒன்று வச்சுருக்காங்க. அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. எவ்வளோ சூப்பராக போகிறாங்க. இப்போ நம்மகிட்ட போட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்மளே எடுத்துகிட்டு வந்து நம்ம கிட்டே என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். இது ஆனால் செம ஆழங்க. இது அந்த லேக்குக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன காஃபி ஷாப் ஒன்று இருக்கு பாருங்கள். கார் பார்க் பண்ணிவிட்டு நம்ம ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போகலாம். இதுக்கு பக்கத்தில் அவங்க வந்து கேம்பிங் ஸ்பாட் வச்சுருக்காங்க. அதுவும் செமையாக இருக்கும். இன்றைக்கி கேம்பிங் பண்ணுறாங்களான்னு தெரில, பட் வாங்க அதையும் போய் பார்ப்போம். இந்த ஏரியா ஃபுல்லாகவே கேம்பிங் பண்ணுவாங்க. எப்படி இருக்குது பாருங்கள், பாதை இதெல்லாம் போட்டு அப்படியே டென்ட் அடித்து. போன தடவை நாங்கள் வந்திருந்தப்போ இங்கே ஃபுல்லாக இருந்தாங்க. டென்ட் அடித்து இங்கேயே மீனை பிடிச்சிட்டு அப்படியே ஃபேமிலியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு செமையாக இருந்துச்சு போன தடவை. இன்றைக்கி கிளைமேட் சரியில்லைன்றனால யாரும் பெருசாக வரலன்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்காங்க.
அவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. இன்றைக்கி யாரும் டென்ட்டு போடல. பொதுவாக இந்த இடத்துல ஃபுல்லாக டென்ட் அடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்பாட்டில் டென்ட் அடித்து ஒன் டே நீங்கள் காலையில் வந்துட்டு சும்மா சாயங்காலம் ஒரு 6 மணி வரைக்கும் நீங்கள் இருந்தீங்கனாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். கட்டல் மாதிரி மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இங்கே எப்படி தான் நல்ல வெயில் அடிச்சுட்டே இருக்கும், திடீர்னு மழை பெய்யும், அப்புறம் திரும்பி மழை வெயில் அடிக்கும். இதுதான் இந்த ஊரில் இப்போ இந்த சம்மர் டைமில் உங்களுக்கு ஆனால் பொதுவாக விட்டுல இப்போ ஒரு 3-4 வருஷமாக ஸ்காட்லாண்ட் வந்துட்டு போகிறது எங்களோட வழக்கம். பார்ப்போம் அடுத்த வருஷமும் வர முடியுதான்னு பார்ப்போம். இந்தியாவில் இருக்கிறவங்க யூகே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்காட்லாண்டை மறக்காமல் விசிட் பண்ணுங்கங்க. யூகேயில் இருக்கிறவங்க ஸ்காட்லாண்ட் இது வரைக்கும் வரல அப்படின்னா சீக்கிரத்தில் வந்துட்டு போயிருங்க. இதாங்க இந்த இடத்தோட பேர். இதோட போஸ்ட் கோடு உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இங்கே வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, ஸோ எந்த கவலையும் கிடையாது. இங்கே பொதுவாக நிறைய இடத்துல அந்த டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் தான் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் லேடிஸ்க்கு. ஸோ இங்கே வந்து அந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களை வேறு ஒரு இடத்துல இன்னும் சூப்பரான வீடியோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லண்டன் தமிழ் ப்ரோ.